மேக்புக் ஏர் 2017 இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் செல்லிங் லேப்டாப் பிரதர் என்கிட்ட. ஓகே, ஒரு ப்ரைஸ் வந்து 45,000 எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் சப்ஸ்கிரைபர்னு சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5% கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா, இது வந்து மோஸ்ட் ரிவ்யூடு லேப்டாப். இந்த 1 இயர் வாரண்ட்டி வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும் பிரதர். நம்ம சேனலில் சர்ச் பண்ணுவோம். இந்த லேப்டாப் வந்து 360 டிகிரி ஃபோல்டபுள், கண்டிப்பாக 1 இயர் ப்ளஸ் வாரண்ட்டி. 1 இயர் ப்ளஸ் வாரண்ட்டி இப்போ நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஹலோ, வெல்கம் டு பகோடா பாய்ஸ். நான் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அல்சாமல் வாசலில் இருக்கேன். ஸோ கரெக்டாக அல்சாமல் வாசலோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஃபுட்டுக்கு கிடையாது. ஏன்னா அல்சாமல் வாசலில் வந்தால் பிரெட் ஆம்லெட் வந்து எப்போவுமே சாப்பிட்ற வழக்கம். பட் இன்றைக்கி வந்து அல்சாமல் உள்ளே போயிட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு, ஒரு யூடியூபர் தான் சஜஸ்ட் பண்ண கடை. ஸோ கடையோட பேரை முதல்ல உங்களுக்கு கூட்டு போய் காமிச்சிடுறேன். இங்கே உள்ளே வந்துருங்க. ஸோ வந்துட்டு இம்ப்ரெஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையோட பேர். ஸோ இங்கே தான் நான் வாங்க வந்திருக்கேன். நல்ல ஹை பட்ஜெட்டாக வர லேப்டாப்ஸ், அதாவது இந்த 1 லேக் அந்த மாதிரி போகிறது, அப்படியே பாதி ரேட்டு. 1 லேக் இருக்குன்னா அது வந்து 50K ஆகிடும், 2 லேக் இருக்குன்னா 1 லேக் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு ஷாப் தான் வந்து இம்ப்ரெஷன் சொல்யூஷன். சரிங்களா, நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சிக்கலாம். அண்ட் நம்மளும் வாங்கிட்டு அதோட குவாலிட்டியை பற்றி நான் செக் பண்ணிவிட்டு அதை பற்றின ஃபீட்பேக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும். நான் ஒரு லேப்டாப், அதாவது மேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, பிகாஸ் நான் விண்டோஸாக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக் ஒன்று வாங்கணும், பட்ஜெட்டாக வாங்கணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். அண்டர் 50K உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்க்கலாமா ஒன்றுன்னா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ப்ராண்டை பற்றி கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பார்க்கலாமா ஒன்றுன்னா? என் ப்ராண்ட் நேம் வந்து இம்ப்ரெஷன் சொல்யூஷன்ஸ். 16 டேஸ் யூஸ்டு லேப்டாப்ஸ், டெமோ யூஸ்டு லேப்டாப்ஸ், அந்த மாதிரி லேப்டாப்ஸ். என்கிட்ட வாங்குற எல்லா லேப்டாப்ஸுக்குமே வாரண்டியோடு தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் எல்லா லேப்டாப்ஸ்லையும் வாரண்டியோடு தான் இருக்கும். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 70K வாங்குறது ஒரு 50K இருக்குமா? ஆ, 70K இருக்குது, 50K இருக்கும், கன்ஃபார்ம்டாக அந்த மாதிரி இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி லேப்டாப், நீங்கள் எந்த மாதிரி லேப்டாப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்திருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் கன்ஃபார்ம்டாக இருக்கும். அதனால தான் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால தான் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. யூஸ்வலாக நான் எல்லா லேப்டாப்புமே பார்த்தீங்கன்னா லைட் யூஸ்டு லேப்டாப்பாக தான் இருக்கும். டெமோவில் இருந்ததால் மேக்ஸி ஒன் மந்த்க்குள்ளே தான் இருக்கும் பிரதர். ஒன் மந்த்க்குள்ளலாம், இப்போ நான் உங்களுக்கு இப்போ நம்ம காமிக்கு போகிற லேப்டாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 மந்த்க்குள்ளே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் பிராண்ட் நியூவாக இருக்கும். அதே மாதிரி யூஸே பண்ணாத லேப்டாப்ஸும் வரும் நம்மகிட்ட. உங்களோட ஸ்டார்டிங் பட்ஜெட் ரேஞ்சுனா என்ன? விண்டோஸில் என்ன ரேஞ்சு? விண்டோஸில் வந்து ஸ்டார்டிங் மை பட்ஜெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 அந்த மாதிரி இருக்கும். ஏன் 25 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரீசன் என்னென்னா, நீங்கள் ஒரு 25,000 கொடுத்து வாங்கினீங்கன்னா தான் அந்த லேப்டாப்பில் வந்து மேனுஃபேக்சரர் வாரண்ட்டி இருக்கும், இல்லைன்னா ரீசேலர் வாரண்ட்டி இருக்கும். கான்ஃபிகரேஷனும் டீசெண்டாக இருக்கும். அதாவது ஒரு 25,000 ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா அது ஒர்த் லேப்டாப்பாக இருக்கும். ஒரிஜினல் ஓஎஸ் 101%, நீங்கள் இருக்க லேப்டாப் எல்லாத்துக்கும் விண்டோஸ் வந்து ஒரிஜினல் ஓஎஸ் தான் இருக்கும். ப்ராடக்ட் வாரண்ட்டியும் இருக்கும். இன்கேஸ் வந்து இப்போ 1 இயர் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷனல், இப்போ 11 மந்த்ஸ் வாரண்ட்டி இருக்குது, 1 மந்த் வாரண்ட்டி இல்லை அப்படின்னா அந்த 1 மந்த் மட்டும் ரீசேலர் வாரண்ட்டி. எல்லா ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக 1 இயர் ப்ளஸ் வாரண்ட்டி. 1 இயர் ப்ளஸ் வாரண்ட்டி இப்போ நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. நான் உங்களுக்கு எல்லா வாரண்ட்டி எக்ஸ்பிளைன் பார்த்துலாம். ஒன்று பார்த்துலாம். சூப்பர். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? விண்டோஸ்லேருந்து ஆரம்பிக்கும், மேக்லேருந்து போகலாம். விண்டோஸ்லேருந்து போவோம், தான் எல்லாருமே தெரிஞ்சது. ஸோ மேக் வந்து வெரி ஸ்டார்டிங் லேப்டாப், பேசிக் லேப்டாப் வந்து இந்த லேப்டாப் தான் பிரதர் ஸ்டார்ட் ஆகுது. ஹெச்பி பெவிலியன் 15 ஒரு மாடலு. இது வந்து i3 8th generation, 8 GB ரேம் ப்ளஸ் 256 GB SSD. 8 GB ரேம் ப்ளஸ் 256 GB SSD, விண்டோஸ் 10 ஒரிஜினலோடு இருக்கும். இது வந்து இந்த கான்ஃபிகரேஷன் வந்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் கிடையாது, எவ்ரி டைம் சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இதில் 1 TB ஹார்ட் டிஸ்க் கூட வரும், சம்டைம்ஸ் ஹார்ட் டிஸ்க் ப்ளஸ் 1 TB அது மாதிரி இருக்கும். வேணும்னா நம்ம இதை கஸ்டமைஸ் கூட பண்ணலாம். இன்னொரு 8 GB வேணும் அப்படின்னா இன்னொரு 8 GB அப்டேட் பண்ணி தரலாம், அப்டேட்டும் பண்ணி தரலாம். எங்கிட்ட ஸ்டாக்ஸும் அவைலபிள். இதோட ப்ரைஸ் வந்து 26,000. அதேமாதிரி லேப்டாப் எப்படி இருக்கும், எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்குது பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி எல்லா லேப்டாப்லேயுமே விண்டோஸ் இருக்கும், விண்டோ ஸ்டிக்கர் இருக்கும், விண்டோ ஸ்டிக்கர் இருக்கும். சப்போஸ் அதில் விண்டோஸோடு வரலனாலும் நான் என் விண்டோஸ் உங்களுக்கு போட்டு ஆக்டிவேட் பண்ணி ஸ்டிக்கரை கொடுத்துருவோம். சூப்பர். ஸோ அடுத்து இது என்ன ப்ரோ, ஹைஃபையா? இது வந்து அடுத்த லேப்டாப் வந்து
இதே மாதிரி ஒரு பெவிலியன் லேப்டாப் தான். இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i5 டென்த் ஜென்ரேஷன், 16 GB ரேம் ப்ளஸ் வந்து 512 GB SSD. ஸோ யூஸ்வலாக இந்த மாடலில் வந்து எப்படி வரும்னா 8 GB ரேம் அண்ட் 256 GB SSDயோட தான் இந்த மாடல் வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வரும். வாரண்டி வந்து அஃபீஷியல் வாரண்டி வந்து 10 months அஃபீஷியல் வாரண்டி, HP-யோட 10 months அஃபீஷியல் வாரண்டி. இங்கே இருக்க லேப்டாப் எல்லாமே 1 year வாரண்டி வரும். ஸோ இது வந்து 10 months வாரண்டி வரும், பேலன்ஸ் இருக்க 2 months வந்து ரீசேலர் வாரண்டியாக வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்கும். ஈவன் மேலே இருக்க கவர் கூட பிரிக்கல போலயே, ஒரு க்ளோஸ் அப் பாங்களேன். ஓகே சூப்பர். அடுத்து ப்ரோ, அடுத்து நம்ம பார்க்க போகிற லேப்டாப் வந்து பிஸ்னஸ் லேப்டாப். இது ஜென்ரலாக வந்து ஆன்லைனில் கிடைக்காது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான லேப்டாப். கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i5 11th ஜென்ரேஷன், 16 GB ரேம் ப்ளஸ் வந்து 512 GB SSD. வாரண்டி வந்து 2024 ஜூலை வரைக்கும். தட் மீன்ஸ் இது இந்த ஜூலை பர்ச்சேஸ் பண்ண லேப்டாப். இந்த லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக அன்யூஸ்டு லேப்டாப், ஒரு ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இருக்காது, புதுசாக உள்ளே இருக்க ஓப்பன் பண்ணி கான்ஃபிகரேஷன் எந்த விதமான கஸ்டமைசேஷனும் பண்ண மாட்டோம். அதில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அப்படியே தான். சப்போஸ் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி லேப்டாப்பில் 8 GB வந்துருச்சுனாலும் நான் என்ன சொல்லுவேன்னா 8 GB தான் இருக்குது, நான் உங்களுக்கு இன்னொரு 8 பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் முன்னால் தான் பிரிக்கும். இது வந்து வாரண்டி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன வாரண்டி டீடைல்ஸ் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வாரண்டி வந்து நான் சொன்ன மாதிரி 2024 ஃபிஃப்த் மந்த் ஜூன் வரை ஜூலை. மாடல் வந்து HP ப்ரோபுக் 440G8, இதுதான் லேட்டஸ்ட் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த இந்த பர்டிகுலர் மாடல் என்கிட்ட அரௌண்ட் ஒரு 11-12 நம்பர்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ இருக்கு. இது வந்து ரெகுலர் மாடல், எப்போ கேட்டாலும் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், எவ்ரி மந்த் வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் ஒரு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் குவாலிட்டி. அதுக்கப்புறம் இது நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா, இது வந்து மோஸ்ட் ரிவ்யூடு லேப்டாப் இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ இந்த ரேட்டிங்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இந்த லேப்டாப் நான் கொடுக்கும்போது கஸ்டமரோட ரிவ்யூ ரொம்ப நல்லா இருக்குது, 7 hours மேலே பேட்டரி பேக்கப் வருது அப்படிங்கும் போது பிரச்சனையே இல்லாமல் ஒரு லேப்டாப் இருக்குன்னா அது அப்படியே ரெகுலர் ஆக்கிடும். ஸோ இது ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் வந்து 65,000 ஈஸியாக இதோட ப்ரைஸ் வந்து 85,000-90,000 ருபீஸ் இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் இல்லாமல் 8-256 இருக்கும் அந்த மாதிரி. இப்போ வந்து நாங்கள் பர்சன்டேஜாக இப்போ நான் இந்த லேப்டாப் ஒரு 65,000 சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1,500 அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். விச் மீன்ஸ் ஒரு 7% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அன்னைக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட் இருக்கோ அந்த மந்த் நாங்கள் எவ்ரி மந்த் ஒரு ஆஃபர் போடுவோம். சம்டைம்ஸ் வந்து ஒயர்லெஸ் மவுஸ் கொடுப்போம், சம்டைம்ஸ் பென்ட்ரைவ் கொடுப்போம், சம்டைம்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பேன், கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். அது மாதிரி எனக்கு கொரியர் ஃப்ரீ பண்ணி தருவேன். இப்போ டெலிவரி பண்ணும்போது டெலிவரி சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ பண்ணி தருவோம். அன்னைக்கு என்ன டிஸ்கவுண்ட், அந்த மந்த்தில் என்ன டிஸ்கவுண்ட் இருக்கோ அந்த மந்த் கண்டிப்பாக தரும். எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் சப்ஸ்கிரைபர்னு சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு 5% கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வரும்போது கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து HP ZBook. இது வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப்பு, HP ZBook. என்கிட்ட பொதுவாக எப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி லேப்டாப்ஸு கொஞ்சம் ஹையர் அண்ட் லேப்டாப்ஸ் வாங்கும்போது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ இந்த HP ZBook பார்த்தீங்கன்னா ZBook ஃபயர்ஃப்ளை மாடலு, i5 டென்த் ஜென்ரேஷன், 16 GB ரேம் ப்ளஸ் 512 GB SSDயோடு இருக்கும். ஓகே ஓகே, 16 GB ரேம் 512 GB SSD. இதோட ப்ரைஸ் வந்து 99,000. இதுவும் வந்து 2024 வரைக்கும் வாரண்டி இருக்கும். ZBook ஃபயர் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் கோர் டெவலப்பருக்கு யூஸ் பண்ணுறது, கார்பரேட்டில் CEO யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. மொபைல் ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லைக் ஒரு நாளைக்கு லைக் 12-13 hours யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இந்த லேப்டாப் வாங்குவோம். ரொம்ப ஈஸியாக இதோட MRP வந்து பார்த்தீங்கன்னா 190 above தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் லேப்டாப் பார்க்கலாம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ லைட் வெயிட்டடாக இருப்பாங்க, அந்த ப்ரோபுக்கு சிமிலராகவே இருக்குது, பட் ஸ்லைட்லி லென்த்தி இல்லையா? ஆமாம், லென்த்தி ரொம்ப லைட் வெயிட்டட் லேப்டாப். இந்த மாடலோட பேர் என்ன? இந்த மாடல் வந்து HP பெவிலியன் லேப்டாப், HP 14. இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i7 11th ஜென்ரேஷன், 16 GB ரேம் ப்ளஸ் 1 TB SSD, ஐரஸ் ப்ரோ கிராஃபிக்ஸ் 1 TB SSD ப்ளஸ் விண்டோஸ் 10. இதுக்கும் வந்து 11 months வாரண்டியோட இருக்குது. இதில் வந்து ஆஃபீஸ் பேக்கேஜ் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் பேக்கேஜ் வேணும்னா இந்த ஆஃபீஸ் பேக்கேஜ் இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட செப்பரேட்டாக ஆஃபீஸ் பேக்கேஜும் இருக்குது, ஸோ அதுவும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸுக்கு கொடுக்கும். இது ஆஃபீஸ் பேக்கேஜ், இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும், 1 year ஒர்க் ஆகும், ஆக்டிவேட்டட். ஒரு ஸ்க்ராச் கூட இருக்குது. த்ரூ அவுட் இந்தியா வந்து மோஸ்ட்டாக தமிழ்நாட்டிலேருந்து இப்போ திருச்சி, மதுரை, பெங்களூர் அதெல்லாம் போவோம் கொரியர்
போவோம், ஹைதராபாத் அதெல்லாம் போவோம், சவுத் இந்தியா போவோம். இதில் என்னென்னா நான் இப்போது கோவிட் டைமில் என்னால் நார்த் இந்தியாவுக்கு அனுப்ப முடியல, ஸோ ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் பெங்களூர் தாண்டி அனுப்புறதில்ல, ஹைதராபாத் பெங்களூர் கேரளா தாண்டி அனுப்புறதில்ல. இப்போ இந்த கொரியர் எப்படின்னா நாங்கள் வந்து எல்லா கொரியர் கூடயும் டைப்பில் இருக்கும். சரி, இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போமா, திங்க்பேட் ரஃப்யூஸ் லேப்டாப். ரஃப்யூஸ் லேப்டாப் நல்லா ரெடி நடிக்கும். இது வந்து ஐஃபை 10th ஜென்ரேஷன், 8GB ரேம் ப்ளஸ் 256GB SSDயோட வரும். இது லேப்டாப் வாரண்டி வந்து 2023 வரைக்கும் வாரண்டி இருக்கு, 2023 ஆகஸ்ட் வரைக்கும் வாரண்டி இருக்கு இந்த லேப்டாப்க்கு. ஓகே, திங்க் பேட் 14 எங்கிட்ட வந்து டி சீரீஸும் அவைலபிளாக இருக்கும், எல் சீரீஸும் அவைலபிள் இருக்கும், எக்ஸ் சீரீஸும் அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,000. ஓகே, ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக இதோட ப்ரைஸ் வந்து அபோவ் 80 மேலே தான் இருக்கும் எல் சீரீஸ். இந்த லேப்டாப் வந்து 360 degree ஃபோல்டபுள் டச் ஸ்க்ரீனு, ஐஃபை 8th ஜென்ரேஷன் ப்ளஸ் 256GB SSD டச் ஸ்க்ரீன் லேப்டாப். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43,000. இந்த லேப்டாப் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் லேப்டாப், நான் இந்த லேப்டாப் வந்து ஒரு ஸ்பெஷல் கேமிங் லேப்டாப், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த லேப்டாப். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து நான் இது எடுத்துக்கிறதும் இதுவும் ஒரு கஸ்டமைஸ்டு மாடல். இது பார்த்தீங்கன்னா ஐஃபை 10th ஜென்ரேஷன், 16GB ரேம் ப்ளஸ் 512GB SSD ப்ளஸ் 6GB கிராஃபிக்ஸ் கார்டு. 6GB டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு? NVIDIA GTX 1660 Ti கிராஃபிக்ஸ். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறது வந்து கேமிங் லேப்டாப்பில் வந்து ஆசூஸ் ஸ்டஃப், ஏசர் ப்ரொடெக்டர், அதுக்கப்புறம் வந்து இது என்னது ஏசூஸ் ஸ்டஃப். இது வந்து பியூர்லி கேமிங் லேப்டாப், வீடியோ எடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ், அந்த மாதிரி ஆட்டோ கார்டு யூசர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க வாங்குற லேப்டாப். ஹெவி மல்டிமீடியா ஒர்க் பண்ணுறவங்க 6GB கிராஃபிக்ஸ் கார்டோட வாங்குறது. இதே இது வந்து எங்கிட்ட GTX இருக்குது. நெக்ஸ்ட் எங்கிட்ட ஃபியூச்சரில் RTX வரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் impressionsolutions.info. அந்த லேப்டாப்பில் ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் போடுவோம். எவ்ரி 2 days வந்து லைவ் வீடியோஸ் வரும், எவ்ரி டே நைட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஐம் கிவிங் அட் 65,000. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேக் பார்க்க போகிறது வந்து, ஸோ இது இந்த ரோ ஃபுல்லாக மேக் தான். நம்ம வந்து மேக்கில் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் நான் என்னன்னு சொல்கிறேன். மேக்புக் ஏர் 2017, இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் செல்லிங் லேப்டாப் இருக்குது என்கிட்ட. ஐஃபை 8GB ரேம் அண்ட் 128GB SSDயோடு வரும். இந்த லேப்டாப் எதுக்காக அப்படின்னா, லைக் வந்து அஃபிஷியல் ஒர்க்குக்கு, பர்சனல் ஒர்க்குக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். லேப்டாப்பில் வந்து இந்த லேப்டாப் வந்து ஒரு 7 to 8 hours பேட்டரி பேக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாரிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 45,000. இதுதான் 45K தான் நம்ம தாராளமாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்லுக் பார்ப்போம். பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லேப்டாப் வந்து இதுவும் வந்து சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஆனால் இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு மாடல். இந்தியாவில் வந்து இந்த மாடல் அவைலபிள் இருக்காது. எதனால் அவைலபிள் இருக்காதுன்னா 13 inches டச் பார் மிஷின் இந்த லேப்டாப்பு. ஸோ 13 inches பார்த்தீங்கன்னா 2.8GB i7 16GB ப்ளஸ் 512GB SSD. வாரண்ட்டி வந்து 2023 ஜான்வரி வரைக்கும் இருக்கும். ஆப்பிளோட வாரண்ட்டி ஜென்ரலாக உங்களுக்கே தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த 1 year வாரண்ட்டி வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும் பிரதர். ஆமாம், நீங்கள் கம்பெனி வாரண்ட்டி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம அது சர்வீஸ் ரிலேட்டட் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம். இதோட காஸ்ட் வந்து 1,05,000 பிரதர். 1,05,000. சேம், இது வந்து டச் பார், இது நான் டச் பார். இது கொஞ்சம் பட்ஜெட்டட் லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு கஸ்டமைஸ்டு லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்பும் i7 16GB ப்ளஸ் 512GB SSDயோடு வரும், ரெட்டினா டிஸ்பிளே. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் டச் பார் இருக்காது, நான் டச் பார் லேப்டாப். இதுக்கும் வந்து வாரண்ட்டி இருக்கும். இந்த லேப்டாப்புக்கும் வாரண்ட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜூலை 2022 வரைக்கும். தட் மீன்ஸ் நியர்லி 1 year ஜூலை 2022 வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹார்ட்கோர் டெவலப்மெண்ட் பர்பஸ் லேப்டாப், சவுண்ட் இன்ஜினியரிங் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 78,000 தான். 78,000 வந்து பார்த்தீங்கன்னா i7 16GB 512GB SSDயோடு வருது, வித் வந்து ஆல்மோஸ்ட் 11 months வாரண்ட்டியோடு இருக்குது. இந்த லேப்டாப் எது மாதிரி ஒரு லேப்டாப் அப்படின்னா, இது வந்து ஒரு 16 inches மேக்புக் ப்ரோ லேட்டஸ்ட் 2019 லேப்டாப்பு. i7 16GB 512GB SSD ப்ளஸ் வந்து 11 months வாரண்டியோடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 4GB டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டோடு. இதோட கரண்ட் MRP வந்து 2 lakhs. இப்போ நம்மக்கிட்ட வந்து 140 கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணியும் தரலாம். நம்ம சேனலில் சர்ச் பண்ணுறோம் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக இந்த லேப்டாப்பை. மேக் நான் யூஸ் பண்ணதுலையே எனக்கு தெரியல, சூப்பராக இருக்கும். அந்த நேம் வந்து ரொம்பவே ரீச் ஆயிடுச்சு. எங்களோட டிஷ்லாம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் நேம் ரொம்பவே ரீச் ஆயிடுச்சு. ப்ரான் ஷவர்மா, ப்ரான் ரைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து
இதோட பிரைஸ் வந்து 62,000 யூஎஸ்பிசி வரைக்கும் இருக்கும். ஆமாம், யூஎஸ்பிசி வரைக்கும் பொருள்கள் இங்கே இருக்க எல்லா லேப்டாப்பும் ஒரிஜினல் சார்ஜர்ஸ் எல்லாமே இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. இதில் என்னென்னா நான் உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன்ல, அது பேக் பண்ணி உங்ககிட்ட ரிசீவ் ஆகிற வரைக்கும் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அதில் இன்சூரன்ஸ் போட்டு தான் அனுப்புவேன். இன்கேஸ் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதே கிடையாது. இன்கேஸ் நடுவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் தான் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிப்போம், உங்ககிட்ட கஸ்டமர் கிட்ட வராது. டோர் ஸ்டெப் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கையில் ப்ராப்ளம். அதே மாதிரி நான் பேக் பண்ணி அனுப்புகிற லேப்டாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கே மினிமம் 15-20 minutes ஆகும். அவ்வளோ டைட்டாக பேக்கிங் பேக்கிங் இருக்கும், பக்காவாக பேக்கிங். இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணோன்னா அவங்க நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, என்கிட்ட எம்ப்ளாயிஸோட நம்பரும் இருக்குது, என் நம்பர்ஸும் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், யாராவது ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறேன். நான் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் லேப்டாப் வச்சிருக்கேன். ஸோ இதையும் தாண்டி ஏதாவது பட்ஜெட்டில் கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுறேன். இல்லை, நான் உங்களுக்காக தான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கான ஸ்பெஷல் லேப்டாப். ஏன் இது ஸ்பெஷல் லேப்டாப் அப்படின்னு என்ன ப்ரோ, இதில் கேமரா கீழ் பக்கம் வச்சுருக்காங்க. கேமரா வந்து கீழே இருக்கும். இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இது வந்து ஒரு டெல் ப்ரிசிஷன் லேப்டாப். இது 7th generation 6-core processor 8 threads 32GB RAM 512GB SSD ப்ளஸ் 4GB கிராஃபிக்ஸ் கார்டு, டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. வாரண்டி வந்து 2023 வரைக்கும் வாரண்டியில் இருக்குது. 23 வரைக்கும் 2 இயர்ஸ் சம்திங் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 80,000 rupees. ஓபன் பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸ் டேக். அண்ட் வந்து பிரதர் வந்து இவ்வளோ நேரம் எனக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே அதோட கான்ஃபிக் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ தாட் டு யூனோ டேக் மேக் எடுக்கணும்னு ஆசை. நான் இந்த பட்ஜெட் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப அதிகம், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ஸ்பெண்டிங் பண்ணுறேன். ஷாப்புக்கு வர லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, அல்சமால் வாசல் என்ட்ரி வந்துட்டு மேலே ஸ்டெப் ஏறும் ஏறி இப்படி வந்தீங்கன்னா அப்படியே ரைட் சைட்லேயே கடை, ரைட் சைடில் கரெக்டாக ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி கிடையாது. ஸோ வந்து வாங்கி பாருங்கள். வாங்கினீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்களோ அதை பற்றி வந்து குவாலிட்டி ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வரவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் இதை சொல்கிறேன், சரிங்களா? ஸோ டெல் தன் ஸ்டேடியம் இதோட வாய்ஸ் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் பக்கோட வாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.